to know in Tamil. Everything you need to know in Tamil. Hello friends, இன்னைக்கு நம்ம விடியோல் கொரியாவை பத்தி பாக்க போரும். கொரியா ஆசிய கண்டத்தின் சீனாவை ஒட்டி அமைந்துள்ள ஒரு அழகிய தீபகற்பம் இதன் ஒரு பார்த்தால் தொழில்நுட்ப வளர்ச்சி எதிர்காலத்தை நோக்கிய சிந்தனை சுதந்திரமாக வசிக்கும் மக்கள் ஆனால் மறுபுறம் பார்த்தால் சர்வாதிகார ஆட்சி சொந்த நாட்டிலேயே சுதந்திரமின்றி வசிக்கும் மக்கள் உணவு பஞ்சம் விலைவாசி உயர்வு ஏன் இத்தனை வேறுபாடுகள் கொரியா எவ்வாறு இரண்டாக பிளவுற்றது கொரிய பிரிவினையில் அமெரிக்காவின் பங்கு என்ன என்பன உள்ளிட்ட சில சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் காண்போம் கொரியா கிமு இரண்டாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டுகளில் இருந்து பல்வேறு பேரரசுகளால் பல்வேறு காலங்களில் ஆட்சி செய்யப்பட்டது இவற்றில் மிக முக்கியமாக கொரிய பிரிவினைக்கு காரணமாக அமைந்த பேரரசு ஜப்பானிய பேரரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு கொரியாவை ஜப்பான் கைப்பற்றியது சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னர் ஜப்பான் மிக பெரும் வல்லாதிக்க பேரரசாகவும் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியனிற்கு சவால் விடும் வகையிலும் செயல்பட்டது அதன் பின்னே இரண்டாம் உலக போர் நடைபெற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை நீண்டது இதனிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் நடைபெற்ற கைரோ மாநாட்டில் ஜப்பான் தனது அதிகாரத்தில் உள்ள அனைத்து பிரதேசங்களையும் விடுவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இருப்பினும் ஜப்பானின் போக்கை அமெரிக்க விரும்பவில்லை ஜப்பானிற்கு தனது வலிமையைக் காட்டும் வகையிலும் இரண்டாம் உலகப் போரை முடித்து வைக்கும் வகையிலும் சின்ன பையன் குண்டு மனிதன் என்ற இரு அணுகுண்டுகளின் மூலம் ஹிரோஷிமா நாகசாகி என்ற இரு பெரு நகரங்களை தாக்கியது இதன் மூலம் அணு ஆயுதங்களினால் ஏற்படும் அழிவுகள் எவ்வளவு என்பதை உலக நாடுகளுக்கு உணர்த்தி காட்டியது அமெரிக்கா ஜப்பானின் நிலையை உணர்ந்த ரஷ்யா தற்பொழுது ஜப்பான் மீது போர் தொடுத்தால் ஜப்பான் மற்றும் அதன் கையகத்தில் உள்ள கொரியாவும் தன்னகத்தே வந்துவிடும் என்று எண்ணி ஜப்பான் மீது போரை அறிவித்தது இந்த அறிவிப்பால் அமெரிக்கா எச்சரிக்கை அடைந்தது கொரியாவை இழக்க விரும்பாத அமெரிக்கா தென்கொரிய பகுதியில் தனது படைகளை நிலைநிறுத்தியது இதுவே பிற்காலத்தில் கொரிய பிரிவினைக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்துவிடும் என உலக நாடுகள் உணரவில்லை சுமார் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் கொரியர்கள் தென்கொரிய பகுதியில் உள்ள அமெரிக்காவின் பிடியிலும் தொன்னூறு லட்சம் கொரியர்கள் வடகொரியாவில் உள்ள ரஷ்யாவின் பிடியிலும் அகப்பட்டனர் ரஷ்யா வடகொரியாவின் மிகப்பெரிய நகரமான பியாங்காங்கில் தனது படைகளை அணிவகுத்தது வரவேற்பு விழாவும் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு அஞ்சி அமெரிக்கா தனது கொள்கைகளை தென்கொரிய பகுதியில் அதிவேகமாக கட்டமைத்தது இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மாஸ்கோ மாநாடு கொண்டுவரப்பட்டது இம்மாநாட்டில் வடகொரியா ரஷ்யாவும் சீனாவும் ஐந்து ஆண்டுகள் கூட்டாள்வதென்றும் தென்கொரியாவை அமெரிக்காவும் பிரிட்டனும் ஐந்து ஆண்டுகள் கூட்டாள்வதென்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இத்தீர்மானத்திற்கிடையே அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவிற்கும் பனி போர் இருந்தது தனது நாட்டை மற்ற நாட்டினர் பங்கெடுத்துக் கொள்வதை எதிர்த்து கொரியர்கள் அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இருப்பினும் இத்தகைய போராட்டங்கள் உடனடியாக ஒடுக்கப்பட்டன இந்த விவகாரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டு அயல் நாட்டு இராணுவங்கள் வெளியேற வேண்டும் என்றும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு கொரிய அரசாங்கங்கள் தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்று அறிவித்தது இந்த மாற்றத்தை நிர்வகிக்க தற்காலிகமாக கொரிய கழகம் ஒன்று உருவாக்கப்பட்டது சோவியத் கூட்டணி இந்த அறிவிப்பை முற்றிலுமாக புறக்கணித்தது ஐக்கிய நாடுகள் நடத்தும் வாக்கெடுப்பில் நம்பிக்கை இல்லைன அறிவித்து தென்கொரியாவில் மட்டுமே முதன்முதலாக வாக்கெடுப்பு நடைபெற்றது இருப்பினும் பல்வேறு கொரிய சங்கங்கள் இந்த வாக்கெடுப்பை முற்றிலுமாக எதிர்த்தன இந்த வாக்கெடுப்பு கொரிய மண்ணை நிரந்தரமாக பிரித்துவிடும் என்று அஞ்சினர் ஆனால் எதிர்பார்ப்புகளை மீறி தேர்தல் நடைபெற்றது சுமார் ஆயிரம் ஆண்டு காலமாக ஒரே இனமாக ஒரே மொழி பேசி ஒன்றாக வாழ்ந்து வந்த கொரியர்கள் இரண்டாம் உலக போருக்கு பிறகு இரண்டாக பிரிக்கப்பட்டார்கள் மேற்கத்திய நாடுகள் தனது வலிமையையும் ஆதிக்கத்தையும் வெளிக்காட்டும் நோக்கில் ஒரு இனத்தையே இரண்டாக பிரித்து வேறுபட்ட கொள்கைகளை ஏற்படுத்தி கருத்தியல் வேறுபாடுகளுக்கு வித்திட்டு தற்பொழுது இரு பகைமை நாடுகளாக உருவாக்கிவிட்டன இதன் விளைவாக ஐம்பதாம் ஆண்டு வடகொரிய படைகள் தென்கொரியாவை ஆக்கிரமிக்க முற்றுகையிட்டன ஆனால் அமெரிக்க ஐக்கிய படைகள் உடனடியாக விரைந்து போரை தடுத்தன இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஐக்கிய நாடுகளாவையின் வழிகாட்டுதலின்படி எல்லைகள் பிரிக்கப்பட்டு தற்காலிக பிரிவு நிரந்தர பிரிவாக மாறியது கொரிய போருக்கு பின்பும் மீண்டும் கொரியாவை ஒரு நாடாக்குதல் என்பது கனவாகி போனது இதனால் இரண்டு நாடுகளின் அடுத்தடுத்த தலைவர்கள் முயற்சிகள் பல மேற்கொண்டாலும் அவை பலனளிக்காமலே சென்றுவிட்டன கொரிய தீபகற்பம் இன்றளவும் கூட மிகவும் சர்ச்சைக்குரிய விவாத பொருளாகவே உள்ளது வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதோட பண்ணுங்க நம்ம அப்படின் அடிக்கடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்